இஸ்ரோவில் பணியாற்றிய தனக்கு எதிராக நடந்த சதி யாருக்கு வேண்டுமானாலும் நடக்க வாய்ப்புள்ளதாக நியூஸ் 18 அளித்த பிரத்யேக பேட்டியில் விஞ்ஞானி நம்பி நாராயணன் தெரிவித்துள்ளார். இஸ்ரோவில் தனக்கு எதிராக நடந்தது சதி என்றும் வருங்காலத்தில் இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணன் தெரிவித்துள்ளார். விண்வெளி தழும்புகள் என்ற தலைப்பில் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனின் வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு புத்தகத்தை வெளியிட எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான மாலன் முதல் பதிப்பை பெற்றுக் கொண்டார். All I can say is that this has been an experience for me as a reader, as a writer, to, as I said, to live the torturous life that Mr. Nambi went through. தொடர்ந்து நியூஸ் 18 செய்தியாளர் லிபிகாவுக்கு நம்பி நாராயணன் அளித்த பேட்டியில் இஸ்ரோவில் தனக்கு நடந்தது சதி என குறிப்பிட்டார். சதி திட்டம், அந்த சதி வலையில் வந்து யாருக்கு வேணாலும் நாளைக்கு இதனால் வராதுன்னு நினைக்காதீங்க, யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு ஆக்சிடெண்ட், பட் அந்த ஆக்சிடெண்ட் வந்தால் அதில் அவங்களுக்கு லூப்போல் இருந்தது, அந்த லூப்போல் வழியாக எஸ்கேப் பண்ணிடுவாங்க. இப்போ நான் பண்ணியிருக்கிற ஒரே சர்வீஸ் என்னென்னா அந்த லூப்போல் அடைச்சிருக்கேன். குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளம் வந்தால் அந்த இடம் வளர்ச்சி பெறும் என்றும் நம்பி நாராயணன் தெரிவித்தார்.